இப்ப அந்த ஒரு 40 வருஷம் வச்சிருப்பீங்களா இங்க? அவ்வளவுதான், இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் வச்சிருக்க முடியும். அவ்வளவுதான், இப்ப வந்து 25ன்னா ஒரு 26 27 வருஷம் தான். அவ்வளவுதான். ஆமாங்க. அதுக்கு அடுத்து வந்து இப்ப இந்த இதெல்லாம் வச்சிருக்கீங்களா இங்க? இது இந்த கேப்ல கேப்ல வச்சிட்டீங்க அதனால தான். ஆமாங்க. இங்க பாரு ஐயா வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து அந்த 105 வருஷம் இது வரும்போது இல்ல இல்ல 2 வருஷம்ல இத எடுத்துறோம். எடுத்துறீங்களா? 2 வருஷம்ல இது 2 வருஷம் ஆனவனா இது ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துரும். வந்துருங்க. ஓஹோ. அதுக்கு மேல நாம பெரிய மரத்தை உடம்ப முடியாது. இது இப்ப வச்சு எவ்வளவு நாள் ஆகுதுங்க இந்த மரம்லாம்? இது வச்சு 2 மாசம் ஆகுது. 2 மாசம் இப்பதான் வச்சிருக்கீங்க? 2 மாசம் ஆகுது. எத்தனை வருஷம் எவ்வளவு நாள் பயிரீங்க கண்ணு? இது 7 மாசம் பயிரீங்க. 7 மாசத்து கண்ணு. இது வெரைட்டிங்க? இது மங்களா. இது மங்களா? மங்களா. இதுல இருக்கு நாட்டு வெரைட்டி இல்லையா? இது வந்து ஹைபிரிட். ஹைபிரிட் தான். இது ஹைபிரிட் தானா? இது மங்களா ஹைபிரிட். மங்களா இல்ல, மொகித் மொகித் மொகித். இது எல்லாமே மொகித். எல்லாம் மொகித். ஹைபிரிட் தான். ஹைபிரிட். ஆனா இது இப்ப இப்ப கிரது வந்து நாட்டு வெரைட்டி. இது நாட்டு வெரைட்டி. ஓ, இப்ப வந்து வெச்ச எல்லாமே ஹைபிரிட் வச்சிருக்கீங்க. ஆமா. இது வந்து 7 அடி டிஸ்டன்ஸ் தான் வச்சிருக்கீங்க. எல்லாமே 7 அடி தான். ஓ, எல்லாமே 7 அடி தான். ஆமா. ஒரே பயிர் வந்து பண்ணிட்டே கூடாது அப்படிம்பாங்க. இங்க அதெல்லாம் இல்ல. பாக்கு மாத்திரம் பாக்கு பண்ணிக்கலாம். நம்ம எண்ணங்கள் எப்படி அப்படிதான். அப்படிதான் நம்ம குடுக்கற சத்து நீங்க மாசம் மாசம் குடுக்குறீங்கல்ல, அது மிக முக்கியம். எந்த பயிருக்குமே வந்து எந்த அளவுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த பயிர் நல்லா இருக்கும். நல்லா வருங்க, நல்லா வரும். ஊட்டச்சத்து தான். ஏன்னா மண் வளம் வந்து மிக மிக முக்கியமானது இல்லையா? மண் வளமையா இருந்தால்தான் நம்மளுக்கு வந்து அதுல வளரக்கூடிய பயிர்களும் நல்லா வரும் இல்லைங்களா? சரிங்க. இப்ப இந்த பாக்கு மரம் வந்து வியாபாரம் பண்ற டிமாண்ட் வந்து அதிகரிக்கும் குறையும் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருக்குதா? இல்ல தோட்டத்துக்காரங்களுக்கு அது வராதுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வியாபாரிகளுக்கு தான் அதனுடைய இது தெரியும். ஓஹோ. விளையின்ற ஏற்றம் இறக்கம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப நாம வந்து கொத்தை கொட்டோம்னா கொத்தை கொட்டோம்னா தெரிஞ்சது. ஓஹோ. பாக்கு ரேட்டு ஏறுதா இறங்குதா குறையுதா என்னங்கிறது நாம வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க தெரிஞ்சுக்க முடியாது. சரிங்க. எந்த மாசத்துல இருந்து எந்த மாசத்துல நீங்க குத்தை விடுவீங்க அந்த பீரியட்? பீரியட் வந்து முன்னெல்லாம் ஆரம்பத்துல வந்து ஆவணியிலேயே பேசிடுவாங்க. அடுத்த வருஷத்துக்கு ஆவணியிலேயே அடுத்த வருஷத்துக்கே பேசுவாங்க. அடுத்த வருஷம்னா அடுத்த ஆடி ஆவணிக்கு அறுக்குறாங்கல்ல, ஆடி ஆவணிக்கு தான் ஃபர்ஸ்ட் அறுப்பு வரும். ஃபர்ஸ்ட் அறுப்பு ஆடி ஆவணி ஆவணி தான் வரும். அதுக்கு வந்து இப்பயே ஆவணியில புரட்டாசியில மொத ஆவணி புரட்டாசியில பேசிடுவாங்க. சரிங்கய்யா. அது இப்பெல்லாம் கொஞ்சம் லேட்டா பேசுறாங்க. லேட்டா பேசுறாங்க. தை மாசி தான் பேசுறாங்க. தை டு தை அது மாதிரி. ஆமாங்க. எத்தனை அறுப்பு இருப்பாங்க வியாபாரி? வியாபாரி 4 அறுப்பு இருப்பாங்க. 4 அறுப்பு இருப்பாங்களா? 2 அறுப்பு நல்லா அறுப்பா இருக்கும். இப்ப 2 அறுப்பு பரவாயில்லையா இருக்கும். மொத அறுப்பும் கடைசி அறுப்பும் பரவாயில்லையா இருக்கும். ஏமா, தென்னை மரம் மொத்தம் எத்தனை வச்சுக்கிறீங்க? இந்த பாக்கு மரம் தோப்பு வச்சு சுத்தி எத்தனை மரம் வச்சுக்கிறீங்க? என்ன ரேட் போதுங்க? பருப்பு இன்னைக்கு 98 ரூபாங்க. 98 ரூபா, 100 ரூபா, 105 ரூபா எல்லாம் போகுது இல்லைங்களா? ஆனா மட்டைங்க மட்டை தனியா எடுத்துக்கிறாங்க. உரிச்ச மட்டை தனியா எடுத்துக்கிறாங்க. அது மட்டை எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு காய் வந்து 70 பைசா 80 பைசா 1 ரூபா வரைக்கும் கூட ஒரு மட்டை மட்டைங்க. அந்த சீசனை பொறுத்து எடுத்து சீசனை